ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான என்னென்ன எப்படிலாம் செஞ்சு நான் வந்து ஒரு 20 பேர்த்துலேருந்து 30 பேர்த்துக்குள்ளே வந்து சமைக்கிறேன். அது எப்படிலாம், எவ்வளோ அளவு, என்னென்னன்றதை எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரியாணி சட்டியை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு 800 கிராம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் உள்ளே சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் 100 ml வந்து எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். நான் வந்து சமையல் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன், நீங்கள் என்ன சமைப்பீங்களோ அந்த எண்ணெயை எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து ஒரு கை அளவுக்கு நல்லா மல்லி தலை எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துடலாம். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது கூட 1 கை அளவுக்கு புதினா, இதையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுலாம். இது கூட 5 பச்சை மிளகாய், 1, 2, 3, 4, 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே 2 கிலோவுக்கான அளவு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து 300 கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுலாம். இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து 400 ml வந்து தயிர் வந்து சேர்த்துக்க போகிறோம். நானூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. 800 கிராம் அளவுக்கு வந்து தக்காளி தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை நல்லா கிளறி விடலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஒரு 1/2 கை அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறலாம். தக்காளி எந்த அளவுக்கு வேந்து நல்லா குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும், நல்லா குழையட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து 1 லெமன் சைஸுக்கு எடுத்த 1 லெமனையும் வந்து நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். 1 கிலோவுக்குனா 1/2 பழம், 2 கிலோனால நான் வந்து முழு பழமும் எடுத்துக்கிறேன். 2 கிலோ பிரியாணிக்கு 4 லிட்டர் தண்ணி அதை வந்து நான் அளந்து வச்சுருக்கேன், அதை தான் வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இப்போ தண்ணி நல்லா மூடி போட்டுருவோம். மூடி போட்டதுக்கப்புறமேட்டு தண்ணி நல்லா கொதிச்சுட்டதுக்கப்புறம் நம்ம அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். கரண்டி எடுத்துகிட்டு மூடி போட்டுருவோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்மளோட இது வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். நான் வந்து 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 கிலோ ரைஸுக்கு 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 கிலோவுமே உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தோடனே லேசாக வந்து ஒரு கொதி வரட்டும், நம்ம மறுபடியும் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கு நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா அரிசியும் வந்து 2 கிலோ அரிசியும் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம இதை செய்ய முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அரிசியை வந்து அப்போ ஊற வச்சுட்டோம் அப்படின்னா இது செஞ்சு கிஞ்சி கறியெல்லாம் போட்டு கொதிச்சு வரையில கரெக்டாக அரிசியும் வந்து ஊறி இருக்கும். இப்போ நான் எல்லா அரிசியும் சேர்த்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கேன். நீங்கள் பாருங்கள், நல்லா வந்து இது அரிசியெல்லாம் வேந்து தண்ணியெல்லாம் இஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட போகிறோம். மூடி போட்டு இப்போ தம் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தம் போட்டாச்சு. அதை பிரிச்சுட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தம் வந்து இப்போ ஒடிச்சிடலாம். இங்கே பாருங்க, சூப்பரான நம்மளுக்கு வந்து சிக்கன் பிரியாணி சூப்பர் ரெடியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பிரியாணி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. பாய்.